வணக்கம். மழை இல்லைன்னா இன்பம் எப்படி இல்லாமல் போகும் அப்படிங்கிறத சிந்திக்கலாம். 20வது குறளை பார்க்கலாம். நீர் இன்று அமையாது உலகனின், யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு. இந்த குறளின் பொருள் என்னன்னா, எப்படிப்பட்ட பெரியவங்களாக இருந்தாலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது, மழை இல்லாமல் எவருக்கும் ஒழுக்கமும் அமையாது அப்படிங்கிறது தான். ஒழுக்கத்துக்கும் இன்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கலாம். இன்பங்களை மூணு விதமாக பிரிக்கிறாங்க. தென்னிச்சை ஐயா கூட இதை பற்றி விளக்கியிருக்காங்க. முதலாவது களிப்பு. இது உடல் சம்பந்தப்பட்டது, எடுக்க எடுக்க குறையக்கூடியது. உதாரணத்துக்கு உணவு, 50 இட்லி இருக்கிறதா வச்சுக்குவோம். ஒருத்தர் சாப்பிட்றாரு, அவர் சாப்பிட சாப்பிட அதோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். அவரால் ஒரு 20 இட்லி வரை சாப்பிட முடியும், அதுக்கு மேலே அவரால் முடியாது. இந்த இன்பம் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அந்த இன்பமும் நின்று போயிடும். இரண்டாவது வகையான இன்பம் மகிழ்ச்சி. இது மனம் சம்பந்தப்பட்டது, இது எடுக்க எடுக்க குறையாது. ஒரே நேரத்தில் பலர் இந்த மகிழ்ச்சியை பெற முடியும், ஆனால் ஒரு அளவுக்கு மேலே அது சலிப்பு தட்டிடும். உதாரணத்துக்கு ஒரு இனிமையான பாடலை கேட்குறோம், அதை ஒரே நேரத்தில் பல பேர் கேட்க முடியும், அவங்க எல்லாருக்குமே அந்த மகிழ்ச்சியும் கிடைக்கும். அது கேட்க கேட்க குறையாது, ஆனால் ஒரே பாடலை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு அளவுக்கு மேலே அது சலிப்பு உண்டாக்கிறோம். மூணாவது வகையான இன்பம் ஆனந்தம். இது ஆன்மா சம்பந்தப்பட்டது, இது எடுக்க எடுக்க குறையவும் செய்யாது, சலிப்பும் தட்டாது. மற்ற இன்பங்கள்லாம் நம்ம உடம்புக்கு வெளியிலிருந்து வர்றது, ஆனால் ஆனந்தம் அப்படிங்கிறது நமக்கு உள்ளிருந்து உருவாகிறது. பல உண்மைகளை உணர்ந்து துன்பங்கள்லேருந்து விடுபடும் போது கிடைக்கக்கூடியதான் இந்த ஆனந்தம். இப்போ மழை இல்லைன்னா இந்த இன்பங்கள் எல்லாமே கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. திருவள்ளுவர் இன்பத்து பாலில் காதல் இன்பத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு. ஒழுக்கம் இல்லைன்னா இந்த இன்பமும் முழுவதுமாக பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறது அவர் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. இப்போ நீருக்கும் ஒழுக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறத வரலாற்றிலிருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஆற்றங்கரைகளில் தான் நாகரிகங்கள் உண்டாயிருக்கு. இப்போ நல்ல நீர் வளமும் உணவுகளும் இருக்கும் இடங்களில் ஒழுக்கமும் சிறந்து விளங்க முடியும் அப்படிங்கிறதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு கம்பராமாயணத்தில் ஆற்று படலத்தோட முதல் பாடலில் உள்ள குறிப்பை பார்க்கலாம். ஆசலம்புரி ஐம்பொறி வாலியும் காசலம்பு மலையவர் கண்ணினும் பூசலம்பும் நெறியின் புறம் செல்லா கோசலம் புனை ஆற்று அணி கூறுவாம். இந்த பாடலோட பொருள் என்னென்னா, தீமை செய்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தங்கள் ஐந்து பொறிகளால் ஆண்களும் போர்த்தொழில் செய்யவல்ல கண்களையுடைய பெண்களும் தங்கள் நெறியில் இருந்து தவறாமல் வாழ்றதுக்கு அங்கு பாயக்கூடிய சரையு நதி காரணமாக இருக்குது அப்படிங்கிறது தான். அங்குள்ள நீர்வளத்தால் நிலம் நல்ல தன்மையுடையதாக இருக்குது. அதனால் கணவர்கள் பிறன்மனை நோக்காமலும் பெண்கள் பிற ஆடவர்களை நோக்காமலும் தங்கள் தங்கள் மனத்துணையுடன் இன்பமாக வாழ்கிறாங்க அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. அதுக்கு காரணம் நிலத்தின் தன்மை நல்லொழுக்கத்திற்கும் தீயொழுக்கத்திற்கும் காரணமாக அமைகிறது என்று நூலோர் கண்டறிந்த உண்மை. சரையு நதி பாயறதுனால அங்கு நீர் வளமும் அதனால் நில வளமும் நிறைஞ்சிருக்கு, அதனால் அந்த நாடு ஒழுக்கத்தில் சிறந்திருக்கு அப்படிங்கிற விதத்தில் கம்பர் இந்த பாடலை அமைச்சிருக்கிறார். இப்போ நிலத்தின் தன்மை ஒழுக்கத்துக்கு எப்படி காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்முடைய காலத்திலும் உதாரணங்கள் இருக்குது. வறட்சியான நாடுகளில் எடுக்கப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகளிலிருந்து அறியிறது என்னென்னா, பொதுவாகவே வன்முறைகள் அங்கு அதிகம் நடந்தாலும் அங்குள்ள பெண்களுக்கு, குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு அதிக வன்முறைகள் நடக்குது அப்படிங்கிறது அந்த ஆராய்ச்சிகள் காட்டுது. அதனால் அங்குள்ள குடும்பங்களில் நிம்மதியும் சந்தோஷமும் இல்லை, இதற்கு அங்கு நிலவக்கூடிய வறட்சியே காரணமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த ஆராய்ச்சிகளிலிருந்து தெரிய வருது. எனவே நீர் என்பது ஒழுக்கத்துக்கும் அதனால் வருகிற இன்பத்துக்கும் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அதனால் மழை இல்லைன்னா இன்பம் எப்படி இல்லாமல் போகும் அப்படிங்கிற வள்ளுவரோட எச்சரிப்பையும் இதிலிருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்.